ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கு நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்துரு. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே உடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்துட்டு மெனிக்யூர் பண்ண போகிறோம், அதாவது கைக்கு இன்னைக்கு மெனிக்யூர் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த லேயர்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக லெந்தாக போகக்கூடாதுன்றதுனால நான் இதை வச்சு காமிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு தான் என்னோடய கையை பாருங்கள், இதுதான் என்னோடய நகம். இந்த நகத்தை நாங்கள் இப்போ எப்படி நல்லா ஷைனிங் பண்ணுறது, நெயில் பாலிஷ் இல்லாமல் ஷைனிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஃபர் ஒன்று வேணும். இது வந்துட்டு பேக் சைடில் வந்து மாதிரி செய்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேயர்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறது. அப்போ தான் இந்த இதில் சுரண்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நகங்கள் வந்துட்டு வளராது. ஸோ முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம இதில் பஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பு பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், இதை இப்படியே ஹோலியமில் எடுக்கலாம். சரிங்களா, பாருங்க இப்படி தான் போலியில் எடுக்கிறது. நான் இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க விளங்குதா, இதை இப்படியே போலியில் நம்ம இப்போ உருண்ட ஏரியாவில் இப்படி இருக்கலாம். ஒரு தலை காதல வந்து ஒரு தலை இப்போ இதை பஃப்ல வந்து நம்ம இதை பஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லேயரை முடியுது. ஸோ அடுத்த கை வந்துட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ எல்லா இந்த விரலில் அஞ்சு விரலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஃப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போ டஸ்ட்டை வந்து தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்போ அடுத்த கைக்கு போகலாம். இப்போ அடுத்த கைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு வேணுமா மூணு விதமாக பண்ணலாம். ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம், இன்னொன்று ஷைட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, சிலவங்க நகங்கள் இல்லாமல் இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்படியாப்பட்டவங்களுக்கு ஃபுல்லாக அடியோடு வெட்டுறது நல்லம். சிலவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சு வெட்டுவாங்க. நான் வந்துட்டு எப்போவுமே நகம் வளர்ந்து காமிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் முடியாது. ஸோ நான் அதனால் அடியோடு நான் வெட்டிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மெனிக்கு படிக்க கொஞ்சம் வந்துட்டு துபாயை பொறுத்தவரையில் 55 கிராம்ஸ்லேருந்து 60 கிராம்ஸ் வரைக்கும் போகுது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீலங்கா காசுக்கு வந்துட்டு 2500-3000 மேலே போகும். இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இதால் நம்ம தேய்க்கலாம். தேய்ச்சவன பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒரு ஷைனிங் பாலிஷ் எதுவுமே கிடையாது. பாருங்க இப்போ இந்த விரலை நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது பாருங்க. ரொம்ப எல்லாம் தேய்க்கக்கூடாது, ஒரு 2-3 வாட்டி உங்களுக்கு ஷைனிங் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஷைனிங் ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஷைனிங் மோர் ஷைனிங் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது யாருக்கான பொறுமையாக பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த விரலை எந்த ஷைன் நெயில் பாலிஷுமே இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற கலரை பார்த்தீங்களா, இப்போ நம்ம அடுத்த விரலையும் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பஃப் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் பஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். இது வந்து ஃபீமேல் மட்டும் தான் பண்ணுறது கிடையாது. இங்கே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் இதை பண்ணுறாங்க, ஆனால் வந்துட்டு யாருமே தெரிகிறது கிடையாது. சில சில பிரபலங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்களும் இதே மாதிரி தான் எல்லாமே பியூட்டி பார்லருக்கு அங்கே இங்கே போவாங்க. பட்ஜெட்டுக்கு அது மாதிரி சில வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருப்பாங்க, எதுவுமே பண்ணுறதுக்கு ஒரு தாட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்கு வேணவர் இப்போ இருப்பாங்க, வீட்டில் பிள்ளைங்கள் ஆச்சு, குட்டியாச்சு, போயாச்சு, வேலைக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி இருக்காங்க. நம்மளே பர்சனலாக வந்துட்டு பாதுகாத்துக்கிறது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே இது ரொம்பவே நல்ல விஷயம், அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கையை இப்போ பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற விதம் ஒரு 4-5 வாட்டி உங்களுக்கு தேவையான அளவு ஷைனிங் எடுத்துக்கலாம். மோர் ஷைனிங் வேணும் மோர் ஷைனிங் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னு சார் நீங்கள் விட்டுடலாம். சரிங்களா, இப்போ இந்த மூன்றாவது விரல் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி குட்டி கைங்களாக இருக்கும். அந்த குட்டி குட்டி கையாக இருக்கிறவங்கலாம் வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நான் எப்படின்றது சொல்லித்தாரேன். இந்த பாருங்க இந்த மாதிரி விரல் இருக்கும்போது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்படி இந்த இடங்கள்ல வந்து உள்ளுக்கும் இதெல்லாம் ஷைனிங்காக வேணும் அப்படின்னு இந்த இருக்கு லேயர் வச்சு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சுரண்டலாம். சுரண்டும் போதே உங்களுக்கு இந்த இதில் வந்து கிடச்சிரும் பாருங்க, ஷைனிங் மோர் ஷைனிங். சரிங்களா, பார்த்தீங்களா எப்படி பல பழகுதுன்னு.
எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் காலில் வச்சுட்டு பண்ணுறேன். ஸோ அதனால் யாருமே கண்டுக்காதீங்க. சரிங்களா, கிட்னி விரலும் சரி. இப்போ பெரிய விரல், சின்ன கட்டை விரல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி துபாய்க்கு போகிறதுக்கு இருக்கிறோம். இன்றைக்கி துபாய்க்கு போயிட்டு இன்றைக்கி காலையில் போகிறோம். இன்றைக்கு காலையில் போயிட்டு ஷாப்பிங் மால்ஸை சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் மால்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான் இருக்கிறேன். ஸோ எல்லாருமே வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட சின்ன சின்ன சப்போர்ட்னால எங்களுக்கும் யூஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லாமே பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம், இந்த சோஷியல் மீடியா அடிக்ட்னதுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த லைக்கோ ஒரு கமெண்ட்ஸோ வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பேட் கமெண்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் டைமில் நானே ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டிருக்கேன். இப்போலாம் கடந்து போயிட்டேன். ஏன்னா சோஷியல் மீடியா பொறுத்தவரையில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தவறு பண்ணாத நம்ம பயப்படணும், அதை விட்டுட்டு நம்ம தவறு பண்ணலைன்னா நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இப்போ நான் எதுவுமே போ பிரச்சனை வாரது சமாளிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்ம தவறு செஞ்சதை நம்ம பயப்படணும், தவறு செய்யாமல் நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. சரி, இதே ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள், இந்த கைக்கு இந்த கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதையும் பண்ணிடலாம். எனக்கு எப்போவுமே மோர் ஷைனிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல 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 பலன்னு இருக்கணும். ஏன்னா எனக்கிட்ட இதுக்கு மேலே அடித்தோடனே இன்னும் ரொம்ப அழகாக ஷைனிங் காமிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்துட்டு இப்போ நம்ம கொண்டு வரல, அது மறந்து போயிட்டேன். ஸோ அப்படியே வச்சுட்டு வந்துட்டதுனால எடுக்க முடியலை. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க கஸ்டமர்ஸுக்கு, எங்களுடைய ஷாப்பில் கஸ்டமர்ஸுக்கு எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒரு தலை காதல வந்து ஓகே, வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சது நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக காமிக்கிறேன். ஏன்னா இந்த கைக்கு வந்து நம்ம ஈஸியாக பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த கைக்கு நம்ம பண்ணும்போது வளம் இல்லை. ஏன்னா இந்த கையில் நமக்கு வந்துட்டு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் தான் நமக்கு ஈஸியாக வந்துட்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷைனிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டு இருக்கிறதுனால ஸோ நான் இதை ஈஸியாக முடிச்சிடறேன். இதை முடிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய யூடியூப் சேனல் தம்ப்நெயிலாக கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கு போகிறேன் பாருங்க, அப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது வந்துட்டு வெறும் 20 கிராம்ஸ் கொடுத்து வாங்கினா 3 பேக் வந்துட்டு, 3 பேக் மீன் வந்துட்டு ஒரு பேக்கில் வந்துட்டு 50 சம்திங் 20 கிராம்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த சைடில் பஃப் பண்ணுறது, இந்த சைடில் ட்ரஃப் பண்ணுறது, இது ரெண்டுமே இதில் தான் இந்த சைடில் ஒயிட் கலரில் தான் என்ன செய்வாங்க சொன்னால் நிறைய மெனிக்கூர் அண்ட் படிக்கு ஃபுட் அண்ட் ஃபீ ஹேண்ட் அண்ட் ஃபுட் இது ரெண்டுமே பண்ணக்கூடியது எல்லாமே இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்ம கை பார்த்தீங்களா, எவ்வளோ ஷைனிங் அடிக்கணும் அவங்களுக்கு. இந்த தமிழ்நாடு இதில் நம்ம சேனலில் தமிழ்நாடுக்கு நான் எடுத்து போகிற ஃபோட்டோ. நன்றி பாபா, டேக் கேர், லவ் யூ.